அறத்தின் முடிவு எது என்று விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்மா இந்த தர்மம் செய்வது இம்மை மறுமைக்கு நன்மை தருவது, நல்லபடி இருக்கலாம் என்று. ஆனால் விடுதலை, ஆன்மா விடுதலை நோக்கி போவது இனி பிறவாத தன்மை, அதுதான் அறத்தினுடைய முடிவு. ஏன் தர்மம் செய்கிறார் பிள்ளைகிட்டலாம் இருக்குது, நல்லா அப்படி இருக்குங்க சார். இதோட படன் அடுத்த ஜென்மத்துக்கும் இது மாதிரி நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை அமைய வேண்டும். நல்ல மாணவி, நல்ல பிள்ளைகள், வறுமையெல்லாம் வாழ்வாங்க வேணும். இரண்டுமே நல்லது தான், ஆனால் இது அற்ற தன்மை, இனி பிறவாத தன்மை. செய்வது நோக்கம் தர்மம் செய்கிறான், மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழுகிறான், அது ஒரு வாழ்வு. ஆனால் பிறவியை ஒழிப்பதற்காக தவம் செய்கிறேன், அறம் செய்கிறேன். பிறவி ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய தர்மம் சிறப்பறிவுள்ள மக்களுக்கு தான் வரும். ஜென்மத்தை கடத்த, அதான் ஜென்மத்தை கடத்திருக்கிறது இனி பிறவாத தன்மை உள்ளவர்கள். இனி பிறவாத தன்மை அடைய விரும்பு, இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பு செய்வது அறம், அதையுமே மறுமையான. பெறப்பட்டு இருப்பது சிறப்பறிவு, அது இதோடைய முடிவு அதுதான். தக்க ஆசான் சொல்லி தராமல் இது வராது. தர்மம் செய்வான், இப்போ அடம் பெரிய பெரிய தர்மங்கள் செய்வான், செய்வது இம்மை இந்த ஜென்மத்துக்கு அது நன்மை செய்யும். இனி பிறவாத இருக்க வழி, இனி பிறவாத இருக்க ஒரு வழி வேணும்னா அறத்தின் முடிவு, இதெல்லாம் செயல்பாடுகள். கொடுக்குறோம் வாங்குகிறோம், கொடுக்குறோம் வாங்குகிறோம். அங்கே குட்பனை இல்லை, கொள்வ கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லைண்ணா. வரவு வழி போக வழியுமா, அங்கே வரவு பேர் வரவும் இல்லை, செலவும் இல்லைண்ணா. வரவும் இருக்காது, இங்கே செலவும் இருக்காது, அதுதான் அதுதான் பெறப்பட்ட தன்மை. இங்கே வரவுக்கு வழி இல்லை, செலவுக்கு வழி இல்லை. நல்ல புண்ணியம் செய்கிறேன், அடுத்த நிமிடத்துக்கு நல்லது நல்ல குடும்பம் அமையும். அது கொடுத்ததை வாங்குறான், கொடுத்து வச்ச புண்ணான்னு சொல்லுவான். அங்கே கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை, வரவும் இல்லை, செலவும் இல்லை. வரவும் செலவு அற்ற இடம் எதுவோ அதுதான் ஆன்மலாவத்தின் முடிவு. இதை இது மையமாக கொண்டா தான் குடிலே. அப்போ அறம் செய்வது ரெண்டு வகை, இம்மை இந்த ஜென்மத்துக்கு அடுத்த நன்மை தருவது, நன்மை பெறுவதற்காக செய்வது அறம். ஆனால் இனி பிறவாது இருப்பதுக்கு ஒரு அறம், அதான் பேரறிவுணும். இம்மை மறுமைக்கு நன்மை செய்து கொள்வது இந்த உடம்பை கொண்டு, உயிரை கொண்டு. இந்த ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் நன்மையை தேடிக்கொள்ள பயன்படுவது உதவுவது உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிரும் போக்குவரவுமாக இருக்கும். என் சார பிற சாவா நாளைக்கு பிறப்பான், நாளை பிறப்பு இறப்பு இருப்பது அறம். இதை இதுக்கு நன்மை செய்து கொள்வது ஒரு அறம், இனி பிறவாது இருப்பது தான் பேரறிவு, அதான் ஆன்மலாவத்தின் முடிவு. அந்த மாதிரி அறிவை தேடிக்கொள்வது அந்த இடம் ஓங்கார்குடி. இந்த இடம் அதுதான் சொல்லித்தரும். தர்மம் செய்கிறாய், உன்னால் செய்ய முடியவில்லை, ஓங்காருடைய குடிகளை சார்ந்து செய்கிறோம். யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.